ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்னிங் கான்ஃபிடென்ட்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் டேபிள் ட்ரிக்ஸ் தான். எப்படி சிக்ஸ்த் அண்ட் செவன்த் டேபிள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு 3×3 இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க, ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் 3 டேபிளில் எப்படி போடுவோம். இங்கே கீழேருந்து அப்படி மேலே வந்து 1, 2, 3 போட்டு வருவோமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இங்கே 10க்கு ஒரு 0 இங்கே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே திருப்பியும் வரும்போது சேம் அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இங்கே 10க்கு 0 வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரோ ஃபுல்லாக நம்ம 0 பண்ண போகிறோம். ஓகேவா, 0, 0, 0 போட்டுக்கோங்க. இந்த ரோ ஃபுல்லாக 1, 1, 1, 1 தென் இந்த ரோ ஃபுல்லாக 2 போட போகிறோம். 2, 2, 2 இந்த இடத்துல 3. ஓகேவா, இந்த பாக்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் 3லேயே ஸ்டார்ட் பண்ண போகிறது. 3ல முடியுது இல்லையா, ஸோ இந்த பாக்ஸை 3லேயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் 3, 3 போட்டுக்கோங்க. 3, 3, 3 இந்த ரோ ஃபுல்லாக 4 போட போகிறீங்க. 4, 4, 4 ஓகேவா, இந்த ரோ ஃபுல்லாக 5 போட போகிறோம். 5, 5, 5 ஓகே, இங்கே 6 முடிச்சாச்சா. இப்போது இது எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே டாப்பு, இங்கே செகண்ட் இது வரும், அதுக்கப்புறம் 1, இது 2, இங்கே 3, இங்கே 4, தென் இந்த இடம் 5. ஓகேவா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நான் சென்டரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அதே மாதிரி இந்த சைடும் மேலே 1, 2, 3 டைமண்ட் ஷேப்பில் வரணும். 4, 5 இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் வந்தாச்சு. 1, 6 ஆர் 6, 2, 6 ஆர் 12, 3, 6 ஆர் 18, 4, 6 ஆர் 24, 5, 6 ஆர் 30, 5, 6, 6 ஆர் 36, 7, 6 ஆர் 42, 8, 6 ஆர் 48, 9, 6 ஆர் 54, 10, 6 ஆர் 60 வந்துடுச்சா டேபிள். ரொம்ப ஈஸி தான்ப்பா, இந்த கிரிட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகேவா, தென் செவன்த் டேபிள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3. இது வந்து இப்போ 7th டேபிள் நம்ம பார்க்க போகிறோம். 7th டேபிள் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு வந்து இதே மாதிரி 3×3 ஒரு கிரிட் போட்டுக்கோங்க. ஓகேவா, லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டார்டிங் வந்து இங்கேருந்து எழுதியிருப்போம். 7th டேபிளுக்கு மட்டும் நம்ம இங்கே, மற்ற எல்லாத்துக்கும் கீழேருந்து கொண்டு வந்திருப்போம். 7th டேபிளுக்கு மட்டும் ஜஸ்ட் ரைட் கார்னரில் டாப்லேருந்து நம்ம எழுதிட்டு வருவோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 3 ஞாபகம் போட்டுட்டு 4, 5, 6, 7, 8, 9 டென்னை இங்கே போடக்கூடாது. 0 வந்து இந்த இடத்துல, இந்த ரெண்டு தான் சேஞ்சு. அதாவது எல்லாமே லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், கீழே டாப்லேருந்து சாரி பாட்டம்லேருந்து போகும். பட் 7th டேபிளுக்கு மட்டும் ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த 0 இங்கே போடுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 0 மற்ற எல்லாத்துலேயும் ஒரே, இப்போ ஒரு ரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துலேயும் ஒரே நம்பர் போடுவோம். பட் 7th டேபிளுக்கு மட்டும் இங்கே 0, 1, 2 டூவில் முடிகிறது திருப்பி 2லேயே இங்கே போடணும். 2, 3, 4 ஃபோரில் முடியறதுனால மறுபடியும் 4. 4, 5, 6, 7 செவன்த் டேபிள் வந்துச்சா. 1, 7 ஆர் 7, 2, 7 ஆர் 14, 21, 28, 35 வந்துச்சப்பா டேபிள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு 1, 2, 3 வந்து டாப்லேருந்து இப்படியே போட்டுட்டு வரும். போட்டுட்டு வந்துட்டு 7th டேபிளுக்கு மட்டும் ஸ்டார்டிங் 0, 1, 2 போடணும். இங்கே முடியறதும் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே முடியற நம்பர்லேருந்தே 2, 3, 4. ஸோ இங்கே வந்து 4ல முடிஞ்சிருக்கனால திருப்பியும் 4, 5, 6, 7 போட்டோம்னா டேபிள்ஸ் வந்தாச்சு. ஓகேவா, ஈஸியாக இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் பாய்.